ஹலோ. ஹலோ ஐயா, வணக்கம். சரி சொல்லுங்க ஐயா. ஃப்ரீயா இருக்கீங்களா? ஐயா, ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. நீங்க பேசும்போது சொல்றீங்க, குறைக்காரிக்கு கோசம் கோபம் படத்தம் பயம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சந்தோஷத்தை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. சந்தோஷம் எடுத்துக்கலாம். சந்தோஷத்துலதான் நீங்க உங்களை மறந்துடுவீங்களா? சந்தோஷம் எடுக்க சந்தோஷத்துல உங்களை கண்ண மறந்துலாம் தெரியுங்க. உங்களை விடாத இல்லைங்க ஐயா. இப்போ ஒரு நம்ம கம்பெனில வேலை செய்யறோம், நம்மளுக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆனாலும் ஒரு போஸ்டிங் வந்தாலும் ஒரு சந்தோஷம் வருது. சரி, அதை எடுத்துக்கலாமா இல்ல அது ஒரு டிபேட் ஸ்டேஜ் விட்டுலாமா ஐயா? இல்ல, அதாவது நீங்க அதை வந்து அதை வச்சு வேலை ஒண்ணு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. சந்தோஷத்துல செய்ய என்ன வேலை செய்யுங்க, அது எந்த வேலைக்கும் பயன்படாதுலாம். உங்க முடக்கி போடுறதுதான் பயன்படும். உங்க முடக்கி போடுறதுதான் பயன்படும். சந்தோஷத்துல என்ன கொஞ்சம் அரட்டை அடிப்பீங்க அல்லது நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, அதுதான் பயன்படும். வேற எதுக்கும் பயன்படாது இல்ல. அது எதோ நீங்க எடுக்கிறதுக்கு கேட்க வேண்டியதுல. சந்தோஷத்தை எடுக்க வேண்டாம்னு சொல்ல நீங்க எடுக்காம இருக்கீங்க. சந்தோஷம் கையில எடுத்துக்கிட்டீங்களா? நம்ம துக்கத்தை தான் எடுக்கிறதுக்கு கேளுங்க, கடிச்சு விடுறது பார்ப்போம். சந்தோஷம் எல்லாரும் எடுத்துக்கிடுவோம்ல. நம்ம எடுக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா எல்லாத்தையுமே நீங்க ரொம்பவும் அதுல நம்ம சாமாரம் மூழ்காம அதை கொஞ்சம் அதுவும் போறோம் பரவாயில்லங்கிற மாதிரி போயிடணும். அதையும் விட்டணும். எடுக்கிறத நீங்க விடுறதுதான் முக்கியம் இல்ல. மற்றவங்க எடுக்கிறது முக்கியம், நீங்களும் விடுறது முக்கியம். ரொம்ப கூட்ட பிடிச்சிட்டு விடக்கூடாது. ஆனா போறப்போ விட்டுலாம் இல்லைங்க. எடுத்துட்டோம் போறப்போ அதை அப்படியே விட்டுறோம். ஆமா ஆமா ஆமா, அது அதுவா செயல்படுற மாதிரி விட்டுறோம். நம்ம அம்மாவுக்கு ரொம்பவும் அதை இருந்துதான் செய்யணும்னு சொல்லி எப்படியாவது பண்ணக்கூடாது. அப்போ அதை எடுக்கலாமா ஐயா? சந்தோஷத்தை எடுக்கலாமா? அதான் எடுக்கிறதுமா என்னது, எடுக்கிறதுமா என்ன? இப்போ எடுக்கிறதுமா நீங்க என்ன எடுத்தீங்க? இப்போ ஒரு நம்ம வீட்டுல இருக்கோம், புறத்துல வந்து செயல்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சந்தோஷத்தை வச்சுக்கோங்க. வீட்டுல இருக்கோம், ஒரு போன் வருது. சரி, ஏதோ சந்தோஷமான ஒரு செய்தி போன் வருது. ஆனா புறத்துல செய்திக்கு எதுவுமே இல்ல. ஆனா நம்மள சந்தோஷம் வந்து அது நம்மளே ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா அது எடுக்கலாமா இல்ல அதையும் கிட்டலாமா? இல்ல, அது நீங்க அது எடுக்கிறதுனா நீங்க எடுக்கிறது உங்களுக்கு அட்டமணியா நீங்க எடுத்துறீங்களா? சந்தோஷப்படுறதுங்கறதே எடுக்கிறது. சந்தோஷம் போது சந்தோஷப்படுறதுங்கறதே எடுக்கிறது தான். அதனால ரொம்பவும் போட்டு அதுலயே மூழ்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா என்ன, நீங்க சந்தோஷத்தை நீங்க எடுக்கிறது நீட்டு எடுத்துட்டாங்கன்னா, உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல காரியங்கள் பண்றீங்க. இப்ப நல்ல காரியங்கள் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும்னு வச்சுடுங்க. அது நீங்க வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா எடுத்துட்டு நீங்க நல்ல காரியமே பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா போற சந்தோஷத்தையும் எடுத்துக்கலாம். நல்ல காரியத்தை நல்ல காரியத்தினால ஒரு சந்தோஷம் எடுத்துக்கிட்டதுனாலதான நல்ல காரியத்துல ஈடுபடுறதுக்கு ஒரு தூண்டுதலா ஒரு என்கரேஜ்மெண்ட். நல்ல காரியத்தை எடுக்கலாம். ஓகேங்க. ஸ்டைலுக்கு வேணா எடுத்துக்கலாம் இல்லையா சந்தோஷத்தை? ஐயா விட்டு விட்டு ஒண்ணுமே கேட்கலங்க ஐயா. ஹலோ ஹலோ ஐயா, ஒண்ணுமே கேட்கலங்க ஐயா. ஹலோ ஹலோ, இப்ப கேக்குதா? ஆ, இப்ப கேக்குதுங்க. சரி சரி, ஒரு இயர்போன் போட்டேன். இந்த இயர்போன் சரியா வேலை செய்யணும்ல. அதேங்க. எப்படிங்க இது புறத்துக்கு தேல்னா எடுத்துக்கலாம் இல்லையா சந்தோஷத்தை? உதவி செய்யறோம், உதவி செய்யணும் சந்தோஷம் வருது. அதே எடுத்துக்கணும், அத்தவாட்டி உதவி செய்து உதவும். அதையும் எதிர்பார்த்து அந்த மாதிரி அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து செய்யலாம். நல்ல காரியங்கள் செய்யறதுனால சந்தோஷம் கிடைச்சீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்காக விட நல்ல காரியங்கள் செய்யலாம். தப்பு ஒண்ணும். ஆனா அந்த செயல் செயல் புறத்துல செயல் எதுவும் இல்ல, ஆனா அகத்துல சந்தோஷம் வருது. அதை எடுக்கலாமாங்க? எதுனாலுமே அதுவா வந்துட்டு அதுவா போற மாதிரி பாத்துக்கிறோம். நாமளா எதுலயுமே மாட்டிடக்கூடாது. ஏன்னா நான் கொஞ்ச நாளா வந்து சந்தோஷத்தை கூட எடுக்குது இல்லையா, அப்படியே அப்படியே ரெகுலர் ஸ்டேஜ்ல
முடக்கி போட்டோம். அது பிறகு அதை நம்ம சந்தோஷத்தை கையில எடுக்க பழகிட்டோம்னா பிறகு சுகத்தையும் கையில எடுக்க வேண்டியதாயிரும். அதனால கையில எடுக்காம இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே விட்டுட்டு பழகிறதான் நல்லது. மேக்ஸிமம் வந்து எல்லா உணர்வும் எடுக்காது விடுறது நல்லது. அதான் நல்லது. புறத்தை கொஞ்சம் செயல் இருந்தா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். செயலுக்கு தேவையில்லைன்னா நீங்க அதனால அது எதையுமே எடுக்காம இருக்கிறதா நல்லது. புறத்துக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். சும்மா இருக்கும் போது தேவைனா சந்தோஷம் கூட எடுக்கலாம் சொல்றேன். ஆமா ஆமா. நன்றி நன்றி. ஐயா அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு ஒரு அமைதியா இருக்கிற நிலை வருது. ஒரு அமைதியா இருக்கிற முன்னாடி ஒரு நிலை வருது. அது அதுதான் எடுக்கலனாலும் சிலது வந்துட்டேதான் இருக்கும். எடுக்கலனாலும் அதுவா வந்துட்டுனா வந்துட்டு போட்டோம். அவ்வளவுதானே. அது நீங்க கொண்டாடல. அது அதனுடைய வேலை அதுல காட்டுது. அது வந்துட்டு போட்டோம். அது அது நம்மளோட போயிடக்கூடாது. நம்ம பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறதா தப்பு. ஐயா அதே மாதிரிங்க ஐயா ஒன்னும் கேள்விங்க ஐயா. இப்பெல்லாம் வந்து கோயிலுக்கு போறது இல்லைங்க. வந்து ஆலய வழிபாடு எல்லாம் பண்ணுவேன். போவேன் சாமி கும்பிடுறது. திருப்பிக்கனா சாமி கும்பிடுறது அப்படி எல்லாம் போவேன். இப்ப ஈவினிங் டைம்ல கொஞ்சம் மன கஷ்டமா இருந்தா போறது உண்டு. இப்ப எல்லாம் வந்து இந்த ஃபார்முலா வந்து பயன்படுத்துறதுல இருந்து போறதே இல்ல. அந்த தாட்டே வரல. எல்லாமே நீங்க நம்ப கையிலன்னு சொன்னதோட நானே வந்து முயற்சியில இறங்கிட்டேன். கடையில் எதுவும் கேக்குறது இல்ல. இப்போ எப்படிங்க போலாமா? நம்ம இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போறதுனால என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நமக்கு கிடைக்குது இல்லையா. அதனால நம்ம போனாலும் ஒண்ணுதான் போனாலும் ஒண்ணுதான். ஆனா வீட்டுல சொல்றாங்க நீனா கோயிலுக்கே போக மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அவங்க நீங்க போலாம். நீங்க அவங்களுக்காக அவங்க கூட கம்பெனி கொடுக்கறதுக்காக போலாம். நீங்க உங்களுக்காக போனதே அவசியம் இல்ல. ஆனா ஒரு கம்பல்சரி இல்லைங்களா? அப்படி ஒண்ணும் கிடையாது. புறக்காரியங்களுக்காக வேண்டிக்கலாம். உங்களுக்காக வேண்டதுக்கு ஒண்ணும் இல்லை. புறச்செயலுக்காக வேணா வேண்டிக்கலாம். ஒரு நன்றி ஒண்ணு சொல்லிட்டு வரலாம். அது ஒண்ணு சொல்லிட்டு வரலாம். இந்த கிருத்திகை அதுக்கெல்லாம் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மன ரீதியான இருந்தாலும் நீங்க சிறு சிறுங்க வெஜிடேரியனுக்கு வர்றது நல்லது. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு இது ஒரு வெஜிடேரியன் வந்து ஒரு கொஞ்சம் நாகரிகமான உணவு தானே. அது ஒரு காலத்துல எல்லாமே நான் வெஜிடேரியன்ல இருந்தோம். போயிட்டு வெஜிடேரியனுக்கா வர்றது வேறது தானே. நீங்க கட்டா நீங்க வந்து வெஜிடேரியன் வெஜிடேரியனுக்கு வரனால வீட்டுல உள்ளவங்க சிரமப்படுத்த கூடாது. அந்த மாதிரி பாத்துக்கிடுங்க. ரொம்ப யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத அப்படி வெஜிடேரியனா இருந்தா இருங்க. தொந்தரவு கொடுத்து வெஜிடேரியனா இருக்கணும்னு அவசியம். உங்களுக்காக அவங்க சிரமப்பட்டுக்கிட்டோம்னா அது அவைக்கும் அப்படிதான் பண்ண வேண்டிய அவசியம். இந்த மாதிரி சித்திக அன்னைக்கு சாப்பிட்ட கடவுள் கண்டிப்பா இருக்கலாம். அதுக்காகலாம் கிடையாது. வெஜிடேரியன் நல்ல உணவு அவ்வளவுதான். நான் வெஜிடேரியனோட வெஜிடேரியன் உயர்ந்தது. அந்த மாதிரி நினைச்சு நீங்க வெஜிடேரியனுக்கு வரலாம். மற்றபடி இது ஒரு கம்பல்சரி இல்ல. இல்ல 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 இல்ல. ரொம்ப நன்றிங்க.